ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் 2018 கவுன்சிலிங் டேட் வந்து 3ஆம் தேதியிலேருந்து எல்லாருக்குமே நடக்க போகுது. ஸோ அதில் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் நான் லேமினேட் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, எதனா ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன் சர்டிஃபிகேட் நீங்கள் லேமினேட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லேமினேட் பண்ணிட்டீங்க, ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நோ இஷ்யூஸ், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, வாட் எவர் யூ ஹேவ் இஸ் எனஃப். ஓகேங்களா, நீ லேமினேட் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்ககிட்ட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி வந்தது. ஸோ லேமினேட் பண்ணவங்க, சர்டிஃபிகேட் லேமினேட் பண்ணவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.